முக்கியமாக நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, என்னுடைய நிலைமை எப்படி இருக்குன்னா, ஒரு சுனாமி வருதுன்னு வச்சுக்கோமே, நான் கடல்ல ஒரு மீனவனாக என்ன நினைச்சுக்கோங்க, அந்த சுனாமி என் கண்ணுக்கு தென்பட்டுருச்சு. இப்போ இந்த சுனாமில இருந்து எப்படி என்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதுன்றது தான் என்னுடைய ஒரு கேள்வி. ஸோ அதனால வந்து நாம் விரும்புகிறோமே இல்லையோ, நாம் இந்த அரசியலை புரிந்து கொண்டு இந்த அரசியலினால் ஏற்பட போகிற ஒரு சுனாமியை எதிர்கொள்ளாவிட்டால் நம்ம கனவுன்னு வச்சிருக்கிற எந்த இடத்துக்குமே நம்ம போக முடியாதுன்றது உண்மை. அதனால இதற்கு நாம் ஒரு ப்ரையாரிட்டி கொடுத்தாகணும். நிறைய இடத்துல வந்து கலைஞர்கள் வந்து அரசியலாக நாங்கள் இதெல்லாம் பேச மாட்டோம் அப்படின்னு ஒரு பார்வை உண்டு. என்னை பொறுத்த வரைக்கும் அரசியல் என்பதே ஒரு மாதிரி தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் இந்த காலத்தில். அரசியல்னா ஓட்டில் போய் ஒரு ஓட்டு வாங்கி எம்எல்ஏ எம்பி அவர் தான் அரசியல்ன்ற ஒரு டெஃபினிஷன் வந்துருச்சு. முதல்ல அதுலேருந்து நம்ம வெளியே வரணும். அரசியல் என்பது மக்களுடன் நிற்பது தான் அரசியல் அப்படின்ற ஒரு புரிதலை ஏற்படுத்தினோம் என்றால் கண்டிப்பாக நாம் எல்லோருமே அரசியல் வாழ வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை என்னுடைய ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ நம்மளுடைய படைப்புகளுக்கு நாம் என்ன அரசியல் சொல்ல போகிறோம், நம்ம படைப்புகளில் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்றதையும் நம்ம யோசிக்கணும். யோசிக்கும் பொழுது எது இன்னைக்கு தேவை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கூட நம்ம பார்க்கணும். நம்ம எல்லோரும் வந்து ஒரு விதமான ஒருவருக்கும் ஒருத்தருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட், உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட், எல்லாருக்குமே ஒரு இன்ட்ரெஸ்ட். பட் நமக்கெல்லாம் ஒரு காமன் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது. அந்த காமன் இன்ட்ரெஸ்ட் என்னென்னா, இந்த அரசியலமைப்பு சட்டத்தையும் நமக்கு கிடைத்திருக்கிற அந்த ஒரு குறைந்தபட்ச ஒரு உரிமைகளையும் காப்பாற்றிக் கொள்வது ஒரு காமன் இன்ட்ரெஸ்ட். அது போயிடுச்சுன்னா எதுவுமே நம்ம ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் ஒன்றுமே நமக்கு ஆக வேலைக்காக போகிறது கிடையாது. அதை காப்பாற்றிக் கொள்வதில் நாம் ஒரு விதமான நமக்குள்ளே இருக்கிற கன்ஃபியூஷன்ஸ் அண்ட் டிஸ்கஷன்ஸ் அண்ட் டிபேட்ஸ் இதை முதல் கிளாரிஃபை பண்ணிவிட்டு நாம் வந்து ஒரு கலை ரீதியாக இதை அணுக வேண்டும் என்பது என்னுடைய ஒரு கருத்து. ஸோ அதனால தான் வந்து நான் என்ன நம்புகிறேன்னா, இன்றைக்கி எப்படி இருக்குன்னா, சமுதாயத்தில் நீங்கள் வெளியே போனீங்கன்னா இரண்டு கும்பலாக இன்றைக்கி வந்து சமுதாயம் பிரிஞ்சிருக்குது. நான் படித்த காலகட்டத்திலிருந்து இன்றைக்கி பார்த்தோன்னா என்னுடைய ஓன் நண்பர்களே இன்றைக்கி ரெண்டு குரூப்பாக பிரிஞ்சிருக்காங்க. ஒன்று ரைட் விங்குன்றாங்க, இன்னொன்று லெஃப்ட் விங்குன்றாங்க, ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க. இப்படி தான் நடந்துகிட்ருக்கு. இப்போது இதில் எது ரைட்டு எது லெஃப்ட்டுன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் இந்த பிளவு வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை, இப்போ தான் இருக்குது பயங்கரமாக. இன்னைக்கு காலகட்டத்தில் பல பொய்கள் கட்ட வைக்கப்படுகிறது. இந்த ப்ராப்பகேண்டாவில் முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். ஒரு காலத்தில் ஹிட்லர் காலத்துலலாம் வந்து தி பிக் லை அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருந்தது. ஒரு பெரிய பொய்யை சொல்லிவிடுவது, பெரிய பொய்யை சொல்லிவிட்டு அதே பொய்யை திருப்பி 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 சொல்லிட்டு இருந்தோம்னா அது உண்மையாக மாறிடும் அப்படின்றது அந்த காலத்து ஒரு கான்செப்ட். இந்த காலகட்டத்தில் ப்ராப்பகேண்டா எப்படி இருக்குன்னா, பிக் லை இல்லை, 1000 small lies எவ்ரிடே, 1000 சின்ன சின்ன பொய்கள் ஒரு ஒரு நாளும் கட்ட வைக்கப்படுகிறது. அன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ளே அது அந்த பொய்யுடைய இம்பார்ட்டன்ஸே போயிடுது, அதை பற்றி யாரும் பேசுறதில்லை. அடுத்த நாள் மறுபடியும் 1000 பொய் வருது. அதனால் யாருமே ஒரு பொய்யை சொல்லி திருப்பி திருப்பி சொல்கிறதில்ல, ஒரு ஒரு நாளைக்கும் 1000 பொய்களை சொல்லும் ஒரு புது மெத்தடாலஜி வந்திருக்கு. ரெண்டாவது சோசியல் மீடியாவுடைய தாக்கம். இன்னைக்கு வந்து எல்லோருக்கும் தன்னுடைய கருத்தை சொல்வதற்கான ஒரு உரிமையும் ஒரு ஒரு பொசிஷனும் ஒரு பிளாட்ஃபார்மும் வந்ததுனால இன்னைக்கு டைனமிக்ஸும் வேற மாதிரி மாறி இருக்கு. அந்த டைனமிக்ஸையும் நம்ம வந்து ஃபேக்டர் இன் பண்ணணும். ஸோ என்னுடைய ஃபைனல் ஹம்பிள் ரிக்வெஸ்ட் என்னன்னா, இந்த போஸ்ட் ட்ரூத் வேர்ல்டுன்னு சொல்றோம், உண்மையை தாண்டிய ஒரு சமுதாயமாக, அதாவது உண்மையே தன்னை காப்பாற்றி கொள்ள வேண்டிய ஒரு சமுதாயமாக இப்போ நம்ம மாறியிருக்கோம். நீங்கள் யார்கிட்டயாவது போய் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி பாருங்களேன், இது இல்லை உண்மை, இதுதான் உண்மை நான் சொல்லுவான். ஏய் அது இல்லைப்பா இதுதான் சொன்னேன்னா, இது ஓ உண்மை, இது ஏன் உண்மை அப்படின்வான். அப்படி ஆகிப்போச்சு சமுதாயம். உண்மையே உண்மையை காப்பாற்றி கொள்ள வேண்டிய ஒரு பொசிஷனுக்கு நீங்கள் வந்துருச்சு. ஸோ அப்போது நம்மளுடைய படைப்பாளிகளாக நம்மளுடைய தேவை இன்னும் கூட ஆழமாக போயிடுச்சு. ரெண்டாவது, இந்த ப்ராப்பகேண்டாலேயே இந்த இந்த கதைகள், கதைகள் வந்து ரொம்ப முக்கியம். எல்லாமே கதைகள் தான், ஸ்டோரி டெல்லிங் தான் எல்லாத்துலேயுமே முக்கியம். ஏன் ஸ்டோரி டெல்லிங் அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் என்றால், உணர்வுகளை கரெக்டாக தூண்டக்கூடிய ஒரு கருவி கதை. சரியா, நீங்கள் என்னதான் தர்க்கம் பேசினாலும் உணர்வுகளை தர்க்கம் டச் பண்ணாது. ஆர்குமெண்ட் என்ன வேணால் பண்ணலாம், என்ன வேணால் நீங்கள் வந்து
சப்போர்ட்டிங் பயங்கரமான டேட்டாலாம் கொடுக்கலாம், அது உணர்வுகளை டச் பண்ணாது. கதைகளும் இந்த மாதிரி படைப்புகளும் தான் உணர்வுகளை டச் பண்ணக்கூடிய ஒரு கருவி. அப்போது உணர்வுகளை இந்த சகோதரத்துவத்தையும் இந்த சந்தோஷத்தையும் இந்த பன்முகத்தன்மையை அதையும் காற்று நாம் காத்து கொள்ள வேண்டுமென்றால், இந்த உணர்வுகளை காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமென்றால் படைப்புகள் அதற்கு தேவை, கதைகளும் அதற்கு தேவை, சரியான ரெப்ரசன்டேஷனும் தேவை. ஸோ அந்த பக்கம் ஏகப்பட்ட வெறுப்பையும் கோபத்தையும் தூண்டக்கூடிய பல படைப்புகள் உருவாகி கொண்டிருக்கின்றன, பை ஃபேக்டரியாகவே உருவாக்கி கொண்டிருக்கிறது. இந்த பக்கம் நம்ம வந்து இது வந்து இது நடக்குது என்னுடைய சமுதாயத்துக்கு அப்படின்ற ஒரு புரிதலும் நமக்கு எனக்கு தெரிஞ்சு 99% உங்களுக்கு இருக்கும். ஆனாலுமே அந்த ஒரு அவசரத்தை நான் என்னுடைய ஆதங்கத்தை அந்த அவசரத்தையும் உங்களுக்கு நான் கம்யூனிகேட் பண்ணுறேன். ஸோ இன்னும் ஒரு 3 இல்லை 4 வருடங்கள் தான், அதுக்கப்புறம் இந்த நாடு எப்படி இருக்க போகுதுன்றது வந்து ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் எனக்கே இருக்குது. ஓட்டு நமக்கு இருக்குமா இல்லையா, இந்த உரிமைகள் நமக்கு இருக்குமா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இன்னைக்கு முக்கியமாக இந்தியா முன் வைக்கப்படுகின்றது. அதனால இந்த ஒரு பயணத்தில் பல பேர்கள் டெய்லி பேசிஸில் வந்து அவங்கவுங்களுக்கு என்னென்ன முடியுமோ அதை பண்ணிட்டுருக்காங்க. உங்களுடைய பயணத்திலையும் வந்து இதையும் ஒரு சின்ன ஒரு ஃபேக்டராக உங்கள் மைண்டில் நீங்கள் வச்சுக்கணும் அப்படின்றது என்னுடைய ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட். இதுதான் நான் இன்றைக்கி சொல்ல கம்யூனிகேட் பண்ண வேண்டிய வந்த விஷயம். ஃபர்தராக உங்களுடைய ஒரு டிஸ்கஷன் மூலமாக கேள்விகளின் மூலமாக பல விஷயத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ரைட், தேங்க்யூ. நான் சொல்ல வந்தது புரிஞ்சுதா இல்லை நான் ரொம்ப குழப்பிட்டேனா? ஓகே ரைட். இல்லை எஸ்சி மக்களுக்கு மட்டும் நான் சொல்லலை, இங்கே இருக்கிற எல்லாருக்குமே காலி தான். ஏன்னா இவர்கள் யார் என்பதை புரிஞ்சு கொள்ளணும். அதாவது இந்த நாட்டில் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். இந்த நாட்டில் வந்து 2 கும்பலுக்கு உள்ள சண்டை நடக்குது. இன்னைக்கு இல்லை, ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடியே நடக்குது. அது என்ன கும்பல்னா, ஒரு கும்பல் ஒரு விதமான மனநிலையில் இருக்கும் கும்பல். எந்த விதமான மனநிலைன்னா, இந்த ஏற்றத்தாழ்வெல்லாம் போதும், இனிமே எல்லாம் சமமாக இருப்போம், இனிமே எல்லாம் சகோதரத்துவத்தோடு இருப்போம், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போவோம், ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுப்போம், இப்படி ஒரு நாடை உருவாக்கணுன்றது ஒரு கூப்பலுடைய எண்ணம். இதில் தான் நம்ம பாபா சாஹேப் அம்பேத்கர்லேருந்து பல தலைவர்கள் அந்த இன்னொரு கும்பல் எப்படின்னா, அது எப்படி சமத்துவம் பேசணும். ஒரு சமுதாயம்னா மேலே ஒருத்தர் இருக்கணும், கீழே ஒருத்தர் இருக்கணும், வண்டி ஒருத்தன் ஓட்டணும், பின்னாடி ஒருத்தன் உட்காரணும், அப்போ தான் சமுதாயம் நடக்கும் அப்படின்னு நம்புறவங்க ஒரு குரூப் இருக்கு. அந்த கும்பலுக்கு ஒரு ஒருத்தன் அவனுடைய டியூட்டியை செய்யணும். உரிமைகள் என்ன உரிமைகள், முதல்ல உன்னுடைய டியூட்டியை செய், ரெண்டாவது அதற்கு என்ன டியூட்டியை செய்யலைன்னா உனக்கு தண்டனை கிடைக்கணும், நீ கஷ்டப்படணும். கோபத்தையும் வெறுப்பையும் இந்த ஏற்றத்தாழ்வையும் நம்பும் இன்னொரு கும்பல். இந்த ரெண்டு கும்பல் இருக்குல்ல, இதுக்குள்ள சண்டை இந்த நாட்டில் ரொம்ப நாளாக நடந்துட்டு இருக்கு, இன்னைக்கு மட்டும் இல்லை. இந்த ரெண்டு கும்பலும் எல்லா இடத்துலையும் இருக்காங்க, அதான் ஒரு பியூட்டியே. எல்லா அரசியல் கட்சிகளும் இருக்காங்க, பியூரோக்ரஸிக்குள்ள இருக்காங்க, ஜுடிஷியரிக்குள்ள இருக்காங்க, ஏன் உங்க நண்பர்களுக்குள்ளே இருப்பாங்க. நீங்க 4 நண்பர்கள் இருந்தீங்கன்னா 2 பேர் இப்படி இருப்பாங்க, 2 பேர் அப்படி இருப்பாங்க. இவங்க 2 பேருக்குள்ளதான் இந்த சண்டை ரொம்ப நாளா நடந்துட்டு இருக்கு. ஆனா 47 நம்ம என்ன முடிவு பண்ணோம்னா, இந்த 2 மனநிலையில் இந்த மனநிலை தான் இந்தியா இருக்கணும்னு முடிவு பண்ணி இந்தியா எனும் சிந்தனையை உருவாக்கணும். சமத்துவத்தை அரசியலமைப்பு சட்டத்துல போட்டோம், சரிங்களா? இதை விரும்பாதவர்கள் அன்னைக்கே தூர போயிட்டாங்க. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, RSS வந்து நம்மளுடைய சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடலை அப்படின்ட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன் ஈடுபடல? வெள்ளையனை வெளியேற்றுவதற்கு அவங்க இன்ட்ரெஸ்ட் இல்லையா? நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, இவங்க கோழைகள், வெள்ளையனை வெளியேற்றுவதற்கு இவங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லைன்ட்டு. அப்படி கிடையாது, வெள்ளையன் வெளியே போனோம் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஆனா வெள்ளையன் வெளியே போனதுக்கு அப்புறம் சமத்துவமான இந்தியான்னு நீங்க பேசுறீங்க பாத்தீங்களா, அதுதான் அவங்களுக்கு பிடிக்கல. வெளியே போனதுக்கு அப்புறம் நீங்க சமத்துவமான இந்தியா நீங்க பண்ணுவீங்கன்னு சொன்னீங்கன்னா அது அவங்களுக்கு பிடிக்கல, அது அவங்களுக்கு ஈடுபாடு இல்லை, வெளியே போயிட்டாங்க அவங்க. இதுல இன்னொரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும்னா, இஸ்லாமிய மதத்திலயும் அந்த மாதிரி ஒரு கும்பல் இருந்தது, இந்த சமத்துவம் இதெல்லாம் நமக்கு வேண்டாம், எங்களுக்கு ஒரு தனிநாடு கொடுத்துங்க நாங்க போயிருக்கோம்.
இல்லை அது என்ன எல்லாம் கூடி வாழ்றது இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. ஆனால் இந்து மதத்தில் இருந்தவர்கள் அவர்கள் அன்னைக்கு போல அவங்க ஓரமாக சைட்லைன் ஆக்கப்பட்டார்கள். அவங்க தான் 70 வருஷமா இன்னைக்கு வேலை செஞ்சு ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்காங்க. அப்போ அவங்களுடைய எண்ணம் என்னவா இருக்கும், நீங்கள் அன்னைக்கு சமத்துவத்துக்காக நீங்கள் எழுதுனீங்களே ஒரு அரசியலமைப்பு சட்டம், இதை மாற்றணும்ன்றது தான் அவங்களுடைய ஆதிகாலத்து இன்ட்ரெஸ்ட்டும் சரி இன்னைக்கும் இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டும் சரி. இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இதை ஏதோ இந்து முஸ்லீம் பிரச்சனை நினைச்சிடக்கூடாது. இப்போ நீங்க ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் நீங்க உலக வரலாறு எடுத்துப்போம். எதிர்ப்பெல்லாம் இருக்குது ஒரு பக்கம், அது ரொம்ப நல்ல விஷயம். நான் ராஜினாமா கொடுக்கும் பொழுது எனக்கு இருந்த பெரிய மனக்கவலை என்னன்னா, இதெல்லாம் நடக்குதேன்னு இல்லை, இதை எதிர்த்து யாருமே கேள்வி கேட்கலையேன்ட்டு. அந்த காலகட்டம் 2019 நான் சொல்றேன், ஒரு போராட்ட குரலும் கிடையாது, ஒரு வாய்ஸும் கிடையாது, எல்லாம் அமைதியாக உட்காந்துருக்கோம். ஆர்டிகிள் 370 அப்ரகேட் பண்ணிட்டு காஷ்மீர் எனப்படும் ஒரு பெரிய ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலத்தை ஜெயிலா மாத்திட்டாங்க. ஒரு 4 பேர் இந்த ரூமை நான் ஜெயிலா மாத்தணும்னா எத்தனை பேர் எனக்கு தேவை? ஒரு மாநிலத்தையே ஜெயிலா மாத்தணும்னா அன்றைக்கும் யாரும் பேசவில்லை, எந்த விதமான ப்ரொட்டஸ்டும் கிடையாது. அதெல்லாம் பார்த்து தான் நான் ரெசிக்னேஷன் கொடுத்தேன். ஆனால் பண்ணதுக்கப்புறம் NRCCAன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அந்த டைமில் நானும் அதில் ஒரு பங்காக இருந்தேன், பல பேர் பேசினாங்க, எல்லா இடத்தும் போய் பேசணும். அது ஒரு எழுச்சி குரலாக வந்தது. முதல் எழுச்சி குரல் வந்தது NRC மூமெண்ட்டில் தான். அதுக்கப்புறம் விவசாய மூமெண்ட், அதுக்கப்புறம் இன்றைக்கி படிப்படியாக எல்லாத்துலேயும் கேள்விகள் கேட்குறோம். நல்ல விஷயம், ஜனநாயகம் என்பது ஒரு காம்ப்ளெக்ஸான ப்ராஜெக்ட், டிக்டேட்டர்ஷிப் ஈஸியான ப்ராஜெக்ட். ஒரு டிக்டேட்டர் இருப்பார், அவர்களே கொடுத்துட்டு நம்ம தூங்கிடலாம் வீட்டில். ஜனநாயகம் என்பது தினநித்தியம் நம்ம காப்பாற்றிக்க வேண்டிய ஒரு வேலை. நம்ம போய் கேள்வி கேட்கலாம், ஜனநாயகம் நிற்காது. ஸோ அதனால் வந்து இன்னைக்கு அது கேட்குறாங்கன்றது ஒரு பக்கம், ஆனால் இதை வந்து ஒரு ஒரு ஒற்றை ஏகாதிபத்தியமாக மாற்ற முடியுமான்ற கேள்விக்கு பதில் இவ்வளோதான். பக்கத்தில் இருக்க ஸ்ரீலங்காவில் பண்ணாங்க, டர்க்கியில் விக்டர் ஓர்பான் இப்போ பண்ணியிருக்காப்புல, ஒரு ஜனநாயகத்தை ஒரு ஜனாதிபதித்துவமாக மாற்றிட்டாங்க. எப்படி மாத்தினாங்கன்னா, கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் தான் கொண்டு வருவாங்க, லீகலாக தான் கொண்டு வருவாங்க. இதுக்காக பெரிய இதெல்லாம் பண்ண மாட்டாங்க, போராட்டம்லாம் லீகலாக அமெண்ட்மெண்ட் கொண்டு வருவாங்க. 75 இந்திரா காந்தி அம்மா பெரிய கான்ஸ்டியூஷனை புரட்டி போடலையா? இவர்களுக்கும் கான்ஸ்டியூஷனை புரட்டி போடுறதுக்கு ரொம்ப நாளமாகாது. இப்போ எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ஒரு ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க, நீங்க அதை பாத்தீங்களா இல்லையான்னு தெரியல. அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் ரிசர்வேஷன் ஒரு ஒரு அடித்தளத்துக்கு அது ஒரு பெரிய அடி, அதெல்லாம் ஏற்றுக்கிட்டு தானே இங்கே உட்காந்துருக்கோம் நம்ம. ஸோ ஒரு ஒரு செங்கலாக நவர்த்தும் பொழுது நமக்கு தெரியவே தெரியாது, ஃபாசிசம் அப்படி தான் வளரும். நான் ராய்ச்சூர்ன்ற ஒரு மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியராக இருந்தபோது ஒரு இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவோம், அதை எப்படி பண்ணுவாங்கன்னா, முதல்ல வந்து ஒரு 4 கல் வச்சுருவாங்க. நீங்கள் வண்டியில் போயிட்டே இருப்பீங்க, ரோடு வரும் ஒரு இடம் இருக்கும், டெய்லி நீங்கள் பார்த்துட்டு போவீங்க. திடீர்னு ஒரு நாள் பார்த்தா ஒரு லோடு கல் அங்கே இருக்கும், அப்புறம் அப்படியே தான் இருக்கும், 10 நாளைக்கு ஒன்றும் சேஞ்ச் இருக்காது. 11வது நாள் ஒரு லோடு மண் இருக்கும், அங்கே மணல் இருக்கும், அப்போவும் ஒரு 10 நாளுக்கு அப்புறம் இன்னும் ஒன்றுமே நடக்காது, அப்படியே இருக்கும். அப்புறம் ஒரு 2 மாதம் கழித்து ஒரே ஒரு லைன் கல் மட்டும் அடுக்கியிருப்பாங்க. அப்புறம் இன்னொரு 1 மாதம் கழித்து 2வது லைன் கல் வரும். இப்படியே நீங்கள் ஒரு 6 மாதம் 7 மாதத்தில் ஒரு வீடே வந்துடும். இப்படி தான் நகரும், ஃபாசிசமும் அப்படி தான் நகருது. ஒரு ஒரு அடியும், ஃபார் எக்ஸாம்பிள் நியூ எஜுகேஷன் பாலிசி அப்படின்னு ஒரு புது கல்வி கொள்கையை கொண்டு வந்திருக்காங்க. அதில் இருக்கிற ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. இது வரைக்கும் நம்ம ஊர்லேருந்து வர பசங்களெல்லாம் தெரியும், 4 வருஷம் என்ஜினியரிங் படிக்கணும்னா பதுங்கினத்துவம் போட்டு தான் படிப்போம். ஆனால் 4 வருஷமும் படித்தாதான் அந்த டிகிரியை கொடுப்பான்னு சொல்லிட்டு எப்படியாவது அந்த 4 வருஷமும் படிப்போம். கரெக்டாக படித்து அந்த டிகிரியை வாங்கினதுக்கப்புறம் எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு சாஃப்ட்வேரில் ஏதோ ஒரு வேலை கிடைக்கும், 2வது வேலை இன்னொரு நல்ல இடத்த கிடைக்கும், 3வது வேலை US போயிடுவான். இப்படி தான் எனக்கு தெரிஞ்ச நிறைய என்னுடைய நண்பர்கள் போயிருக்காங்க. ரொம்ப நலிவடைந்த குடும்பத்திலேருந்து வந்து இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருக்காங்க. புதிய கல்வி திட்டத்தில் எப்படி தெரியுமா, 4 வருஷம் நீங்கள் படிக்கிறீங்கல்ல, இந்த 4 வருஷமும் நீங்கள் படிக்க வேண்டாம், 1வது வருஷம் மட்டும் நீங்கள் படிச்சுட்டு போதும்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா வெளியே போயிடலாம். நீங்கள் வெளியே போனால் அரசாங்கம் என்ன பண்ணும், உங்களுக்கு என்ன பண்ணணும் ஆக்சுவலாக, ஒழுங்காக போய் படுறாங்கன்னு சொல்லணும். அரசாங்கம் என்ன தான் பண்ணும், உங்களை ஆரத்தி எடுத்து வரவேற்று உங்களுக்கு கார்பென்ட்ரி சொல்லித்தரும். சரி 2வது வருஷம் படிச்சிட்டேன்,
முடியல என்னால வெளியே போகணும்னு நினைச்சா நியூ எஜுகேஷன் பாலிசில வெளியே போயிடலாம். அப்பவும் அரசாங்கம் என்ன பண்ணுன்னா உங்களை ஆரத்தி எடுத்து வரவேற்று உங்களுக்கு எலக்ட்ரீஷியன் ஆகுவது அப்படின்னு சொல்லி தரும். நான் கேட்கிறேன், ஊர்ல இருந்து வர ஒரு பையனாவது 4 வருஷம் கம்ப்ளீட் பண்ணுவானா? அப்ப இவங்க எந்த எந்த இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள்? யார் இவங்கள அடுத்த அடுத்த லெவல்ல கேள்வி கேட்க போறது? இதெல்லாம் நம்ம நமக்கு முன்னாடியே நடந்துட்டு இருக்கு, நம்மளை சுத்தி சுத்தி நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை அடிமேல அடிமேல நகர்த்திக்கிட்டு தான் போறாங்க. இன்னைக்கு ராணுவம் நீங்க பாத்தீங்க, அக்னிபத்னு ஒரு ஸ்கீம், சிப்பாய் அப்படின்ற ஒரு கேட்டகரியே இல்லைன்ட்டாங்க. ராணுவத்துக்கு முக்கியமானது ஆபீசர்கள் அல்ல, சிப்பாய்கள் தான். சிப்பாயினே ஒரு கேட்டகரி இல்லைன்ட்டாங்க. சிப்பாயா சேர்ந்தா 17 வருஷம் நான் வேலை செய்யலாம், அதுக்கப்புறம் ஒரு பென்ஷன் கிடைக்கும். இதுதான் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆதரவு. இன்னைக்கு சிப்பாய் என்ற கேட்டகரி இல்லைன்ட்டாங்க, இனிமே சிப்பாயே கிடையாது. யாருன்னு கேட்டா அக்னி வீர், ஏதோ அஜய் தேவ்கன் படம் மாதிரி ஒரு பேர் வச்சிருக்காங்க, அக்னி வீர். அக்னி வீர், அக்னி வீர் யாருன்னு கேட்டா அவனை பிடிச்சி 6 மாசம் தான் அவனுக்கு ட்ரைனிங், அப்புறம் போஸ்டிங். எவ்வளோ? 4 வருஷத்துக்கு தான். 4 வருஷத்துக்குமே வீடு போயிருக்கும். அப்பவும் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு என்ஜின் கார்பென்ட்ரி எலக்ட்ரிஷியன்லாம் சொல்லி தருவாங்க. நான் கேட்குறேன், இப்போ இந்த 4 வருஷம் ஒருத்தன் இராணுவத்தில் இருந்து வராருன்னு வச்சுக்கோமே, நம்ம இந்த படத்துலலாம் பார்ப்போம் பட்டாளத்துக்காரன் வந்துட்டாயே அப்படின்ட்டு. பட்டாளத்துக்காரனே ஆட்டிடியூடே வேற மாதிரி இருக்கும், கரெக்டா? இவ்வளோ பட்டாளத்துக்காரர்களை நீங்கள் வீட்டுக்கு அமிச்சிங்கன்னா இவங்கெல்லாம் என்ன பண்ண போறாங்க? கிராமத்துலையும் இதுலையும் யோசிச்சு பாருங்க, யாருக்காக வெட்டுக்குத்து பண்ண போறாங்கன்னா, இல்ல இதுல ஒரு ஒரு ஸ்கீம் இருக்கு. நீங்க ஹிட்லருடைய ஹிட்லருடைய நாட்ஜி பார்ட்டியுடைய வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த நாட்ஜி பார்ட்டிக்கு ஒரு பிரைவேட் ஆர்மி ஒன்று இருந்தது, அது எஸ்ஏன்னு சொல்லுவோம், முதல்ல எஸ்ஏன்ற பேர்ல இருந்தது. அந்த நாட்ஜி பார்ட்டியுடைய அந்த எஸ்ஏ எந்த அளவுக்கு பெரிய லெவலுக்கு போனாங்கன்னா, ஹிட்லரே ஒரு டைம்ல பயந்துட்டான், இவங்க நம்மளே தூக்கி சாப்பிட்டு போறாங்கன்ட்டு. அந்த எஸ்ஏவுடைய தலைவர் யாருன்னு கேட்டா ஏர்னஸ்ட் ரோம்னு பேர் அவருக்கு. ஆட்சிக்கெல்லாம் வந்தாச்சு, ஆனா ஹிட்லருக்கு பயம், இவங்க வந்து நம்மளே சாப்பிட. ஏன்னா அதுல வந்து 3 மில்லியனுக்கு மேல இருந்தாங்களாம். அவங்களுடைய வேலை என்னன்னா, ஹிட்லர் பார்ட்டியுடைய இந்த மாதிரி கூட்டங்கள்லாம் போடும்போது அதுக்கு பாதுகாப்பு கொடுப்பது, அப்புறம் இவங்க பார்ட்டியை பத்தி யாராவது பேசினா அவங்கள போய் அடிக்கிறது சொல்றது தான் அவங்க வேலையா இருந்தது. ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த எஸ்ஏ அந்த ரோம் என்ன பண்ணிட்டான்னா, ஜெர்மனிக்குன்னு ஒரு ஆர்மி இருக்கும்ல அதை எங்கக்குள்ள சேர்த்துருன்னுட்டான். அப்பதான் ஹிட்லருக்கு பகீர்ன்னு ஆச்சு. இந்த ஆர்மி இவங்கிட்ட கொடுத்துட்டா ஹிட்லர் என்ன பண்றான்னா, திறமையா ஒரு விஷயம் பண்றான், எஸ்ஏல ஒரு குரூப்பை பிரிச்சு எஸ்எஸ்ன்னு மாத்திரம். அந்த எஸ்எஸ்ன்ற குரூப்பை தன்னுடைய ரொம்ப க்ளோஸ் நண்பரான ஹிம்லர் கையில கொடுக்குறான், சரியா? கூட வச்சுக்கிறான். கரெக்டா ஒரு டைம் வருது, அந்த எஸ்ஏவோட தலைவரையும் அவரோட சேர்ந்திருக்க 300 பேரையும் ஒரே ராத்திரியில காலி பண்றாங்க, கொள்றாங்க. இட் இஸ் கால்ட் நைட் ஆஃப் த லாங் நைஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு பிரைவேட் ஆர்மியுடைய ஒரு ஒரு பிரசன்ஸ் இஸ் அ கிளியர் சிம்பிள் ஆஃப் ஃபாசிசம். இப்போ இந்த அக்னி வீரை யோசிச்சுக்கோங்க, 4 வருஷத்துல இவ்வளவு பெரிய ஒரு பிரைவேட் ஆர்மி உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நாளைக்கு உங்களை கட்டுப்படுத்தணும்னா, நீங்க திருள வந்து போராட்டம் பண்றீங்கன்னா, உங்களை தடுப்பதற்கோ உங்களை அடக்குவதற்கோ போலீஸோ ஆர்மியோ எல்லாம் தேவையில்லை, அக்னி வீரஸே போதும். சோ அதனால சோ நான் அவ்வளவு டீப்பா நான் போக விரும்பல, இப்ப நானே பயமுறுத்துற மாதிரி போயிடும். இல்ல உண்மைதான் அது, ஆனா இது நடக்குது. வரலாறுல இருந்து நம்ம கத்துக்கிற விஷயங்கள், இது நடக்காத விஷயங்கள் கிடையாது, வரலாறுல இருந்து நம்ம பாக்குற சில. ஸோ இதெல்லாம் நீங்கள் படிக்கும் பொழுது, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கும் பொழுது, உங்களுடைய படைப்புகளிலும் இந்த சூழ்ச்சிகளும் இந்த அரசியலும் ஏதோ ஒரு ரூபத்தில் இடம்பெறும் அப்படின்றது தான் நான் நினைக்கிற ஒரு விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், World War II அப்போ காசாபிளாங்கான்னு ஒரு படம் எடுத்தாங்க. எத்தனை பேர் காசாபிளாங்கா பற்றி, இங்கே சினி இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் காசாபிளாங்கா பற்றி. அது ஒரு லவ் ஸ்டோரி, அது ஒரு லவ் ஸ்டோரி. ஆனால் உலகத்திலே மிக சிறந்த ப்ராபகண்டா படமும் அதுதான். அந்த செட்டிங், அந்த அந்த எடுக்கப்பட்ட வேல்யூஸ், அதை நரேஷன், அந்த ஃபிலிம் நாயர்னு சொல்லுவோம், அந்த ஃபிலிம் நாயர் முறையில் எடுக்கப்பட்ட அந்த முறை எல்லாமே வந்து டுவர்ட்ஸ் சர்டன் ஏரியா. ஸோ அந்த மாதிரி படைப்பாளிகளாக நல்ல விஷயத்தையும் நம்மளால வந்து கொண்டு சேர்க்க முடியும்.
ஆனால் அதற்கான வேலைகளையும் சமூகத்தோடு என்ன நடக்குது அப்படின்றத வந்து அந்த வரலாறையும்